morning. I am Mahendran from the Department of Physics, Thiagarajar College of Engineering. So in the previous class, we had discussed the subject mechanics. Mechanics is the branch of physics which deals with the motion of the body which is at rest or in motion. In mechanics, we have discussed the various terms like velocity, displacement, acceleration, force, pressure, work. நிறைய பேராமீட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொன்றத்தையும் பேசணும். வெலாசிட்டி பேசணும், முடுக்கத்தை பேசணும், திசைவேகத்தை பற்றி பேசணும், விசையை பற்றி பேசணும், ஆற்றலை பற்றி பேசணும். முன்னாடி கிளாஸில் இயந்திரவியல் கிளாஸில், இப்போ இன்றைக்கி கிளாஸில் என்ன பேச போகிறோம்னா, இந்த வெலாசிட்டி, ஹவு திஸ் டேர்ம் வெலாசிட்டி, ஹவு திஸ் டேர்ம் ஆக்சலரேஷன் ஆர் ஃபோர்ஸ் ஆர் ப்ரெஷர், இந்த டேர்ம்ஸ் எல்லாமே எப்படி அக்கோஸ்டிக்ஸ் அண்ட் அல்ட்ராசானிக்ஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பேச போகிறோம் இன்னைக்கு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ வேணும். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது மாதிரி, வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அண்ட் ஃபோர்ஸ், அஸ் யூ டோல்ட் யூ இன் த ப்ரீவியஸ் கிளாஸ், தட் ஃபோர்ஸ் இஸ் தி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் It is the multiplication between the mass and this is the force that is equal to m into a. Multiplication of the mass and the acceleration. So, this A is called our acceleration. So, in the A, the acceleration is called acceleration. So, before start discussing about the acoustics and ultrasonics, let me introduce or we'll discuss about the basics of oscillations and waves. Oscillations and waves. So now let us discuss the title oscillations and the wave motions before discussing the title acoustics and the ultrasonics. So first let me explain what is oscillation. Oscillations and wave motions. So acoustic and ultrasonics பேசுறதுக்கு முன்னாடி இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஆசிலேஷன் இஸ் தி டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். ஸோ முன்னும் பின்னும் நகரும் இயக்கமே தி அலை இயக்கம் அப்படின்னு படிச்சிருப்போம். சப்போஸ் யூ கேன் கன்சிடர் எ பாடி விச் கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு தி அதர் பாயிண்ட் விச் இஸ் கால்ட் ஆசிலேஷன். எகைன் தட் பாடி ஹேஸ் டு கம் பேக் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அதர் பாயிண்ட், எகைன் ஃப்ரம் த செகண்ட் பாயிண்ட் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட் ஹேஸ் டு கம் பேக். திஸ் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் தி ஆசிலேஷன். முன்னும் பின்னும் நகரும் இயக்கமே தி ஆசிலேஷன் பேர். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க. இதில் இப்போ இதில் ஒரு பாபு, ஒரு 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 நிறை, ஒரு 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 இது இதில் ஒரு மாஸ் இருக்குது, ஒரு அன் ஆப்ஜெக்ட், திஸ் அன் ஆப்ஜெக்ட், இதுக்குள்ள ஒரு மாஸ் இருக்குது. இந்த மாஸை நான் என்ன பண்ணிட்டேன், இது ஒரு நிறை இருக்குது, இதை வந்து ஆசிலேட் பண்ண வைக்கிறேன், ஒரு அலை இயக்கத்தை உருவாக்க வைக்கிறேன், இப்படி நின்றுட்டுருக்குது. ஜஸ்ட் ஐ அப்ளை ஃபோர்ஸ், இது போடி முன்னாடியும் பின்னாடியும் இப்படி போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் லுக் அட் மை ஹேண்ட், என்னோடய கையை பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருக்குது, இது முன்னாடி பின்னாடி போயிட்டு வருதுன்னு சொல்கிறோம். ஸோ இது இந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டே வருது. ஸோ எவ்ரி டைம், ஸோ திஸ் இஸ் அ பாம், ஸோ எவ்ரி டைம் இட் கோஸ் லைக் திஸ், இட் கோஸ் லைக் திஸ், இப்படி போகுது இப்படி போகுது, எகைன் இட் கம்ஸ் பேக், இட் கம்ஸ் பேக், போயிட்டு இப்படி திருப்பி வருது. ஸோ இட் கோஸ் ஃப்ரம் ஏ டு தி பி. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறேன்னா, ஆசிலேஷன். முன்னும் பின்னும் நகரும் இயக்கமே ஆசிலேஷன். தட் மீன்ஸ் So when an object, when this object having mass m crosses, this object crosses, every time it crosses the midpoint, what is called the equilibrium point. This is the midpoint actually, midpoint. So every time it crosses this midpoint, that means when a force is applied to a mass or when a force is applied to an object having mass m, it starts oscillating. It starts moving from the point A to point B. It means that... when you keep on applying the force,
the speed of the object or the speed of the movement or the motion of the object starts increasing. That means the acceleration of the particle is increased. The acceleration of the bob or the acceleration of the object considered is increased. It goes from this point to this point. Again, it comes back. It goes back. It comes back. So this is what is known as oscillation. இதுக்கு பேர் தான் அலை இயக்கம் சொல்லுவோம். முன்னும் பின்னும் நகரும் இயக்கமே அலை இயக்கம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணணும்னா, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் இதுக்கு முன்னாடி கிளாஸில் படித்தோம், நம்ம ஆக்சலரேஷன் என்னன்னு படித்தோம். அந்த ஆக்சலரேஷன் தான் இங்கே நடக்குது. ஒரு பாப் இருக்குது, இப்போ ஸோ ஒரு மாஸ் இருக்குது. அந்த மாஸை வந்து ஸோ இங்கே இது ஒரு பாடி, ஒரு ஆப்ஜெக்ட், இதுக்கு மாஸ் இருக்குது. இந்த மாஸ்க்கு நான் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஃபோர்ஸ் கொடுக்க கொடுக்காது வாட்டில் போய்கிட்டே இருக்குது, இப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ எவ்ரி டைம் ஒவ்வொரு தடையும் போயிட்டு இருக்கு. ஸோ அலை இயக்கம் இதுக்கு பேர். நம்ம வீட்டில் எல்லாம் வால் கிளாக் பார்த்துருப்போம். இப்போல்லாம் அந்த வால் கிளாக்லாம் இல்லை. முன்னாடி வால் கிளாக், ஒரு பெரிய வால் கிளாக் இருக்கும். அந்த அதில் ஒரு பெரிய ஒரு 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 ராடு மாதிரி முன்னாடி போயிட்டுருக்கோம். அதுக்கு பேர் பெண்டுலம்னு சொல்லுவோம். அந்த பெண்டுலம் இட் மேக்ஸ் அன் ஆசிலேஷன். அது தனி ஊசல், அதுக்கு பேர் தனி ஊசல். இட் மேக்ஸ் அன் ஆசிலேஷன். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் தட் இஃப் எ பாடி ஏ ஆர் இஃப் திஸ் பாடி ஹேவிங் மாஸ் எம், இதுக்கு ஒரு புற விசை செயல்பட்டால், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா, இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துகிட்டே வருது. அப்போ ஒவ்வொரு தடவையும் அதோட வேகம் கூடிக்கிட்டே இருக்கு. ஒரு புற விசை செயல்படுத்தும் போது அதோட வேகம் கூடிக்கிட்டே இருக்கு. இந்த வேகம் கூடிக்கிட்டு இருக்குன்றது பேர் என்ன சொல்றனா, முடுக்கம். அதோட முடுக்கம் அதிகரிக்குது. தட் மீன்ஸ் தி ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஆக்சலரேஷன். Acceleration, the acceleration is directly proportional. This symbol is called directly proportional. This directly proportional to the displacement. So now this is a body having mass m. It starts moving from A to B. So over there நகரும் போது அதோட வேகம் கூடிக்கிட்டே இருக்குன்னு சொல்றோம். அதாவது அது அதோட முடுக்கி விட போகிறது, அதோட வேகத்தை கூட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் acceleration. That means வேகம் கூட கூட அதோட நகருகின்ற தொலைவு, அது கடந்து செல்கின்ற தொலைவு அதிகமாக இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் முடுக்கம். முடுக்கம் வந்து அதோட இடப்பெயர்ச்சிக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். முடுக்கமானது, ஒரு பொருளின் முடுக்கமானது அதன் இடப்பெயர்ச்சிக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஒரு பொருளோட ஆக்சலரேஷன், இஃப் தி ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் இன்க்ரீஸ்ட், த டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை த ஆப்ஜெக்ட் இஸ் லார்ஜர் ஆக்சன். ஸோ ஒரு ஆக்சலரேஷன் கூட கூட இந்த ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் மீன்ஸ் திஸ் இஸ் ஏ, தி ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். லெட் அஸ் சே ஒய் ஏ இஸ் டைரக்ட் ஆக்சலரேஷன் அண்ட் திஸ் இஸ் தி ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் அண்ட் திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய். தட் இஸ் ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். This A is acceleration and Y is displacement and this omega is angular frequency. Okay, now you can ask the question where you are going to use this concept acceleration, or this is called the simple harmonic motion. சே இதுக்கு பேர் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் பேர். சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் திஸ் லைக் திஸ் வென் அன் ஆக்சலரேஷன் தி ஆக்சலரேஷன் ஆஃப் தி மூவிங் ஆப்ஜெக்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். திஸ் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் த சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். அதாவது ஒரு சீரான திசைவேகத்தோட ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி பின்னாடி நகர்ந்துக்கிட்டே இருக்கும்பொழுது அதுக்கு அதோட வேகத்தை திசைவேகத்தை கூட்டிக்கிட்டே இருந்தோம்னா அது திருப்பி சீரான ஒரு வேகத்தில் போய்கிட்டு இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அல்லது தனி சீர்வரிசை இயக்கம் பேர். இதுக்கு பேர் தனி சீர்வரிசை இயக்கம், இதுக்கு பேர் தமிழில் பேர். இந்த சிம்பிள் ஹார்மானிக் மோஷனில் என்ன சொல்லலாம், நம்மளோட ஹார்ட் பீட்டை எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த ஹார்ட் பீட் நம்மளுக்கு இதே துடிப்பு வந்து ஒரு சீராக இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம டாக்டர்கிட்ட போனால் கூட பார்த்துப்போம், ஈசிஜி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அந்த இதய துடிப்பு ஒரு மாதிரி சீராக இருக்கணும். இல்லை இதய துடிப்பில் மேலே கீழே போயிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, உங்களோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஹை ப்ரெஷர் இருக்குது, லோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஹார்ட் பீட் வந்து சீராக இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம பாடி கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுக்கு. ஹார்ட் பீட் வந்து ஒரு சீராக இருக்குது, ஒரு பீரியாடிக்காக இருக்குது, கரெக்டாக மேலே எங்களுக்கு கரெக்டாக போய்கிட்டே இருக்கிறது பேர் ஒரு சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம், இதே ஆசிலேஷனை வேறு எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? ஒரு ஜஸ்ட் டு மேக் எ வேவ் பேட்டர்ன் யூ கேன் யூஸ் திஸ் கான்செப்ட் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்.
ஸோ ஒரு சிம்பிள் ஹார்மானிக் மோஷனை ஒரு வேவ் பேட்டர்ன் ஒரு வேவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் ஹார்மானிக் மோஷனை யூஸ் பண்ணலாம். எப்படி ஒரு வேவ் ப்ரொடியூஸ் பண்ணோம், தட் மீன்ஸ் அப்போ ஆசிலேஷன் போது ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருந்து இப்படியே நடந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குன்னா இது எப்படின்னா இட் மூவ்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ். இட் மூவ்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ். தட் வேவ் லெட் மீ ரைட் இட்ஸ் திஸ் இஸ் ஜீரோ, திஸ் இஸ் அவர் டைம். ஸோ இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ டு இட் கோஸ் லைக் திஸ், இட் கம்ஸ் டவுன், இட் கோஸ் லைக் கோஸ் அப், திஸ் இஸ் ஜிஸ் திஸ் திஸ் இஸ் ஒன் ஜீரோ, இட் கோஸ் தி மேக்ஸிமம். That means the particle vibration is maximum. While moving this, while making this oscillation, the particle is vibrated to the maximum level. The maximum amplitude, the maximum vibration is called the amplitude. Tamil la endu veech nu vaanga idhu per veech nu solvaanga. Appa therefore oru 0 degree la endu oru oscillation complete pannana enna solrana 0 degree la inge irukku ipdi poiittu thirupi varradhukku per 360 degree, adhaadu 0 la irundhu oru 360 degree sutti varudhu appdi artham oru oscillation. 0 to 360 degree complete பண்ணதா ஒரு full oscillation சொல்லுவோம். அப்ப ஒரு full oscillation க்கு ஒரு முழு அலை இயக்கத்தை உருவாக்குறதுக்கு 0 ல இருந்து 360 degree தேவைப்படுது. அப்ப எப்படி அந்த அலை இயக்கம் உருவாகுது அப்படிங்கறத இது பாருங்க. 0 இதுக்கு மேல போனா இது வந்து பை பை 2. பை பை 2 னா 90 degree. அப்ப 0 ல இருந்து 90 degree போயிருக்கு. அதாவது இந்த வைப்ரேஷன் ஒரு துகளோட அதிர்வு. The particle vibration first starts from zero, goes up, comes down, goes up, comes down. So, மேலையும் கீழையும் நகர்ந்துகிட்டே இருக்கிறது பேர் தான் வைப்ரேஷன் சொல்கிறோம். அந்த பார்ட்டிகல் வைப்ரேஷன் அல்லது ஒரு துகளோட அதிர்வுன்னு சொல்கிறோம். அப்போ ஜீரோலேருந்து மேலே போயிருக்கு பை பை டூ. எகைன் இட் கம்ஸ் பேக், இது வந்து என்ன பை, பைனா 180. எகைன் இட் கோஸ் டவுன், இங்கே இருக்கு இது திஸ் ஒன். இதுக்கு பேருனா இது 3 பை பை டூ. அதாவது இது என்ன, ஜீரோ இது 90 டிகிரி, இது வந்து 180 டிகிரி, இது 270 டிகிரி செல்சியஸ். அண்ட் திஸ் ஒன் இதுக்கு பேர் பை, இது என்னென்னா 2 பை. இதுக்கு பேர் 2 பை, இது வந்து 360. அப்போ ஜீரோலேருந்து 90 போகுது, 180 வருது பை 3 பை பை 2, 270 வருது அண்ட் பை 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 2 பை 1 பை பை 2 3 by 2 by 3. So, இந்த ஒரு full oscillation இப்படி நடக்குது. அப்ப இந்த wave pattern எங்க யூஸ் பண்றாங்க, ஒரு oscillation எங்க யூஸ் பண்றாங்கன்னா, you can take simple example, you can take this CRO example. The cathode ray oscilloscope in which the electron movement produces a wave. The wave can, இது ஒரு எலக்ட்ரானோட இயக்கத்தை ஒரு wave pattern மாதிரி காமிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேவ் பேட்டர்ன் ஒரு ஆசிலேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. அப்போ இந்த எலக்ட்ரான் மியூச்சுவல் ஜம்பிங் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் கரண்ட். திஸ் மூமெண்ட் ஆஃப் த கரண்ட் கேன் பி ப்ரொடியூஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ். ஸோ த கரண்ட் மூமெண்ட் கேன் ப்ரொடியூஸ் இந்த கரண்ட் நகர்றது எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னூட்டம்னு சொல்லுவோம். இந்த மின்னூட்டம் நகர்றத ஒரு வேவ் பேட்டர்னாக ஒரு அலை இயக்கமாக கொண்டு வரலாம். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னா கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப் அண்ட் ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர். இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்கீங்க, எலக்ட்ரானிக் இன்ஜினியர் இருப்பீங்க, இசி இன்ஜினியர் ட்ரிபிள்இ இன்ஜினியர்ஸ்லாம் இருக்கீங்க, அவங்கெல்லாம் இதை பற்றி படிப்பீங்க. இதில் திஸ் இஸ் இதுக்கு பேர் கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப், இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர். ஸோ தீஸ் டூ டிவைசஸ் இது எல்லாம் யார் படிக்கிறீங்கன்னா ட்ரிபிள்இ அண்ட் இசி இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிப்பீங்க. நான் இந்த கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்பில் இப்போ இருக்கிறதுக்கு பேர், இதுக்கு பேர் சைன் வேவ்னு பேர். இது பேர் இந்த சைன் வேவ் ஃபார்ம் பண்ணலாம். இந்த சைன் வேவ் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம்னா அதில் இருக்க இந்த எலக்ட்ரான் இந்த வைப்ரேஷன் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ இங்கே பார்த்தோம் வைப்ரேஷன், அங்கே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஆசிலேஷனில் எப்படி வைப்ரேஷன் பார்ட்டிக்கல் எப்படி ஹவ் இட் வைப்ரேட்ஸ் அண்ட் ஹவ் இட் ப்ரொடியூசஸ் டு ப்ரொடியூசஸ் அண்ட் ஆசிலேஷன் அப்படின்றத பார்த்தோம். அதே கான்செப்டை தான் இங்கே த சைன் வேவ் விச் இஸ் ப்ரொடியூஸ் இன் தி சிஆர்ஓ. எப்படி சிஆர்ஓவில் ஒரு சைன் வேவை உருவாக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். இது காரணம் த மூமெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான். அதனால் இப்போ ஒரு இதுக்கு பேர் அதிர்வன் ஒரு ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர். ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர் இஸ் டிவைஸ் விச் இஸ் யூஸ் டு வேரி த ஃப்ரீக்வன்சி. திஸ் சிஆர்ஓ கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப் இஸ் த டிவைஸ் விச் இஸ் யூஸ் டு ஷோ, ஐ மீன் விச் ரெஸ்பான்ஸ் டு தி அப்ளிகேஷன் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி. ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர்லேருந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சி அதிர்வன் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிஆர்ஓட வேவ் பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. உதாரணமாக இது ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் இந்த வேவ் இருக்குது. நான் இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியை மாத்திரேன்,
இப்போ அந்த வேவ் பேட்டர்ன் சேஞ்ச், வேவ் பேட்டர்ன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வேவ் பேட்டர் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், மாறிக்கிட்டே இருக்கு. அதே நேரத்தில் இன்னும் ஃப்ரீக்வன்சியை குறைக்கிறேன், வேவ் பேட்டர்ன் மாறுது. இப்போ இந்த வேவை மாத்துறேன். நான் த சேம் வே யூ கேன் யூஸ் திஸ், திஸ் இஸ் அ சைன் வே, த சேம் வேவ் பேட்டர்ன் யூ கேன் யூஸ் திஸ் இஸ் அ ஸ்கொயர் வே. இந்த ஸ்கொயர் வே மாத்துறதுக்கும் நீங்கள் ஐ மீன் த ஃப்ரீக்வன்சி ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இது திஸ் கேன் பி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். So there are different types of waves, like sine wave is there, square wave, and this is rectangular wave. So in the manner over wave we can produce pannalam. So inge enna nadakkudna, in the cathode ray oscilloscope layum, in the function generator layum, in the basic oscillation concept, the basic wave motion concept is used. Oscillation or wave motion, here in this case the movement of the electron. எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னூட்டம். அந்த கரண்ட்டு தான், அந்த மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் தான் இந்த வேவ் மோஷனை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிது, இந்த வேவ் மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். முடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ அந்த சிஆர்ஓ பற்றி பார்த்தோம். ஃபங்க்ஷன் ஜெனரேட்டரை எப்படி, அதில் வேவ் பேட்டர்ன் எப்படி மாறுது, ஒவ்வொரு வேவாக சைன் வேவ் ஸ்கொயர் வேவ் எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். இப்போ அதில் பார்க்குறதுக்கு முன்னாடி, அதில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அந்த ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர் சிஆர்ஓ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணேன். ஒன்று வந்து ஃப்ரீக்வன்சி, இன்னொன்று டைம் பீரியட். நீ ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த வேவ் பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் வாட் இஸ் அ டைம் பீரியட் அப்படின்னு பார்க்கணும். டைம் பீரியட்னு என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த டைம் பீரியட்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தா இது வந்து ஒரு ஃபுல் ஆசிலேஷன் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஃபுல் ஆசிலேஷன். ஸோ ஜீரோலேருந்து 360 degrees வரைக்கும் வருது. இது ஒரு, இது வந்து ஒரு ஃபுல் ஆசிலேஷன். அல்லது இப்படி வச்சு ஒரு ஃபுல் ஆசிலேஷன், ஒரு பார்ட்டிக்கல் இங்கேருந்து இங்கேருந்து இப்படி கிளம்பி போகுது. ஸோ இப்படியே வருது ஒரு பார்ட்டிக்கல், இப்படி வருது. ஸோ இதுக்கு ஒரு ஃபுல் ஆசிலேஷன், ஆர் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to 360. இப்போ இந்த டைம் பீரியட், ஹவு டு டிஃபைன் திஸ் டைம் பீரியட், கால அளவு. இந்த கால அளவை எப்படி சொல்கிறது அப்படின்னா, டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் one full oscillation is called your time period. அதாவது ஒரு முழு அலையக்கத்தை உருவாக்க தேவைப்படும் நேரம் தான் டைம் பீரியட் சொல்லுவோம். அப்போ இதுக்கு தான் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி 360, ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி 360 எப்போ முடியுதோ ஒரு அலை, அது வந்து ஒரு டைம் டேக்கன், நாம டைம் பீரியட் சொல்லுவோம். தேர்ஃபோர் டைம் பீரியட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டைம் டேக்கன் பை அ பாடி டு கம்ப்ளீட் ஒன் ஃபுல் ஆசிலேஷன் ஆர் சிம்பிளி ஒன் ஆசிலேஷன். ஒரு முழு அலை இயக்கத்தை உருவாக்க தேவைப்படும் நேரம் தான் கால அளவுன்னு சொல்லணும். அதே நேரத்தில் அந்த ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர் யூஸ் பண்ணும்போது இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணேன், ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணேன். இப்போ ஃப்ரீக்வன்சி என்னதுனா, இதுக்கு பேர் அதிர்வெண். ஃப்ரீக்வன்சிக்கு பேர் அதிர்வெண். இப்போ ஃப்ரீக்வன்சிக்கும் இதுக்கும் தேர் இஸ் எ ரிலேஷன். டைம் பீரியடுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் தேர் இஸ் எ ரிலேஷன் தட் time period is inversely proportional to the frequency. Okay, நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிப்பீங்க, frequency வந்து f னு படிச்சிப்பீங்க. Okay, f னே வச்சு பேசுவோம். frequency க்கு n யூஸ் பண்ணலாம், f யூஸ் பண்ணலாம், அல்லது nu யூஸ் பண்ணலாம். இதுல எந்த டம் வேணாலும், எந்த நோட்டேஷன் வேணாலும், இந்த மூணு நோட்டேஷன்ல எந்த நோட்டேஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம் to represent frequency. அதிர்வெண். அப்போ இப்போ அதிர்வெண் என்னன்னு சொல்லலாம். சோ சிம்பிளா சொல்வீங்க, டைம் பீரியடுக்கு டைம் பீரியட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி ஈஸியாக சொல்லிடுவோம். அப்போ ஹவு டு டிஃபைன் அதிர்வன், எப்படி அதிர்வன் வரைய இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா, இது டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன், வேற அதிர்வன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால ஒரு அலை இயக்கத்தை உருவாக்க தேவைப்படும் நேரம். த டைம் டேக்கன், இது வந்து டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன், இது த நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஒன் செகண்ட். Frequency is defined as the number of oscillations produced in 1 second. ஒரு நிமிஷத்தில் இப்படி போயிட்டு இருக்கு ஆசிலேஷன், இப்படி போயிட்டு இருக்கு ஒரு நிமிஷத்தில். இது அது 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 100 இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி மாஸ் ஆஃப் த பாடி, இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பொருளோட நிறைய பொறுத்து இருக்கு. அப்போ அதிர்வன் என்பது number of oscillation, the அதிர்வன் frequency is defined as the number of oscillations produced in 1 second is called ஃப்ரீக்வன்சி. அதுதான் அதிர்வன். ஒரு செகண்டில் எவ்வளோ அலைய உருவாக்க முடியுமோ அதுக்கு பேர் அதிர்வன் சொல்லணும். அதனால இது ரெண்டுக்கும் தி டைம் பீரியட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லணும்.
Okay. இப்போ இதில் பேசும்போது நான் எகைன் நான் ஆஸ்க் பர்சன்ஸ் தட் சிம்பிள் ஹார்மானிக் மோஷனில் எங்கெங்க யூஸ் பண்ணுறோம் அல்லது அந்த டைம் பீரியடில் எங்கெங்க யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அது கேள்விக்கு நம்ம ப்ராப்ளி பார்த்துருப்போம். ஒரு லோடட் ஸ்ப்ரிங், ஒரு ஸ்ப்ரிங் வச்சுக்கோங்க, லைக் நம்ம வெயிங் மிஷினில் இருக்கும், இல்லை நம்ம ஒரு ஒரு அஃப்கோர்ஸ் இன்ஃபேக்ட் வெயிங் மிஷினில் இருக்கும், நல்ல ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து கீழே ஒரு லோடை கட்டி விட்டுனா கீழே தொங்கும், இப்படியே கீழேங்களையும் மேலே கீழையும் மேலேயும் போயிட்டே வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அல்லது இந்த டியூனிங் ஃபோர்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் திஸ் டியூனிங் ஃபோர், டியூனிங் ஃபோர் இதுக்கு பேர் இசை கவை, இதுக்கு பேர் இசை கவை டியூனிங் ஃபோர். அப்போ இந்த டியூனிங் ஃபோர் விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃப்ரீக்வன்சி, ஒவ்வொரு டியூனிங் ஃபோர்க்குக்கும் அதுக்கு தகுந்த அதிர்வன் இருக்குது. இப்போ இந்த டியூனிங் ஃபோர்க்கை நான் ஒரு ரப்பர் காக் இந்த கார்க் மேலே வைக்கிறேன், இது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு அதிரை ஏற்படுத்தணும், ஒரு வைப்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம், அந்த வைப்ரேஷன் தான் என்ன சொல்றோம், ஃப்ரீக்வன்சி சொல்றோம். ஸோ இப்படி வைக்கிறேன், இப்படி அடிக்கிறேன், இப்படி ஸோ இது ஒரு குட்டி பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு 480 ஹெர்ட்ஸுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு. இப்போ அதுக்கு பதில் நான் என்ன செய்யறேன், இன்னொரு ஃப்ரீக்வன்சி வச்சிருக்கேன், 512 ஹெர்ட்ஸ். ஸோ 480 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வச்சுருக்கேன், இன்னொன்று 512 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இந்த அதிர்வன் ஏற்படுத்த போகிறேன். ஸோ அப்போ இந்த சவுண்ட் வர, இங்கேருந்து வரக்கூடிய சவுண்ட் என்னென்னா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். இங்கேருந்து வரக்கூடிய அந்த மாதிரி சவுண்டு வரக்கூடியது என்னென்னா, இதிலிருந்து வைரத வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன் வேரிஸ் ஃப்ரம் material to material or it differs from frequency to frequency. See, when the frequency is changed, the vibration level is also changed. இப்ப 480 ஹெர்ட்ஸ்ல இருந்து 512 ஹெர்ட்ஸ், ஹெர்ட்ஸ்ன்றது the unit of frequency. Frequencyோட unit, அதிர்வெண்ணோட அலகு தான் ஹெர்ட்ஸ். அப்ப 480 ல இருந்து 512 கூட்டும்போது வைப்ரேஷன் இருக்கு, அந்த வைப்ரேஷன் மாறுது அப்படின்னு சொல்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அலை இயக்கமும் மாறும் அப்படின்னு சொல்றோம். சோ இது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இப்ப அதே மாதிரி இங்க பாக்கும்போது, இப்ப ஆசிலேஷன் பேசும்போது there are three important terms must be used. ஆசிலேஷன் அலை இயக்கத்தை பேசும்போது ரெண்டு மூணு ஒரு த்ரீ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் மஸ்ட் பி யூஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், the free oscillation, free oscillation அதுவா, அதாவது இயல்பு அலை இயக்கம் அதுவா, ஒரு ஆசிலேஷன் ப்ரொடியூஸ் பண்ற இயல்பு அலை இயக்கம். அல்லது damped oscillation, damped oscillation தடையுறு அலை இயக்கம். And forced oscillation, forced oscillation. இந்த மாதிரி மூணு வகையான ஆசிலேஷன் அலை இயக்கம் இருக்கு. அதுல ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் அல்லது சிவில் இன்ஜினியரிங், எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்டுக்கும் இந்த டேம்ப்ட் ஆசிலேஷன், ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், டேக் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு டிவைஸ் ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஏதோ ஒரு டிவைஸ், அப்போ அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸை கொடுக்கும்போது இந்த அலை, ஒரு குறிப்பிட்ட விசையை கொடுக்கும்போது இந்த அலையானது மேலே அப்படி போகும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், இப்படியே கீழே கிளம்பும். ஸோ இப்போ பாருங்கள், மேலே ஃபஸ்ட்டு அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட விசையை செலுத்தும் போது இந்த துகளானது அதிக தூரத்துக்கு அதிர்வை ஏற்படுத்துறது, அதிகமான ஒரு அதிர்வை ஏற்படுத்துறது. சி, இந்த பார்ட்டிகல் வைப்ரேஷன் இஸ் மேக்ஸிமம். ஸோ இது மேலே போகுது, டைம் ஆகுது, டைம். இது வந்து ஆம்பிளிட்யூடு, இது வந்து ஆம்பிளிட்யூடு. ஸோ டைம் குறைய குறைய இந்த ஆம்பிளிட்யூடு, டைம் கூட கூட இந்த ஆம்பிளிட்யூட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்குது, இது வீச். ஆம்பிளிட்யூட் இஸ் த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், இஸ் கால்ட் ஆம்பிளிட்யூட். இது வந்து வீச்சுன்னு சொல்லுவோம் தமிழில். அப்புறம் நேரம் கூட கூட இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அங்கே என்ன அர்த்தம்னா, வைப்ரேஷன் அந்த பார்ட்டிக்கல் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பால் எடுத்துக்கோங்க, இது ஒரு பால், இந்த பாலை நான் இப்போ கீழே போகிறேன், இப்போ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், இன்னொன்று நீக்கப்பட்ட அலை இயக்கம்
ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன், ஐ மீன் புறவசை செலுத்தப்பட்ட ஆசிலேஷன். இப்போ ஒரு இது 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 ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, இப்படி ஆடிட்டே இருக்கு, இது ஒரு ஆசிலேஷன் வந்துட்டே இருக்கு. இதுக்கு பதில் இப்போ இப்போ நான் இதை இது இது ஃபோர்ஸ் ஒரு புறவசை அனுப்பிச்சுட்டே இருக்கேன் நான். இப்போ இது ஒரு ஆசிலேஷன் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ இது இது இதுக்கு பேர் ஒரு புறவசை, என் கையில் செயல்படுத்த இது வந்து ஒரு புறவசை, இப்படி போயிட்டே இருக்கு, இப்போ ஆடிட்டே இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் இதோட அலை இயக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கு, ஒரு ஆசிலேஷன் உருவாக்கிட்டே இருக்கு, ஆசிலேஷன் போயிட்டு இருக்கு. இந்த ஆசிலேஷன்லயே இந்த முடுக்கத்தில் திருப்பி நான் ஒரு புறவசை செயல்படுத்துறேன், ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன், திருப்பி ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் ஃபோர்ஸ் பண்ணுறேன். ஃபோர்ஸ் பண்ணா அது வாட்டில் போயிட்டே இருக்கும், தட் மீன்ஸ் இட் வில் கம் பேக் டு ஜீரோ. அந்த வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஜீரோவுக்கு வராத அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை, ஒரு புரோவசையை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது வைப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதை தான் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம், இந்த ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன், இந்த டேம்ப்ட் ஆசிலேஷன் எங்கே யூஸ் பண்ணனா? ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல், ஐ டோல்ட் யூ தட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒயில் டெஸ்டிங் சம் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் த சிவில் இன்ஜினியர். இந்த சிவில் இன்ஜினியர்ல சிவில் இன்ஜினியர் ஸ்டூடண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பில்டிங், எக்ஸாம்பிள் சிவில் இன்ஜினியர் வச்சுக்கோ, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இல்லை ஒரு பாலம் கட்டுறாங்க, இல்லை ஒரு பாலம் கட்டி ஒரு பெரிய பாலம் இந்த பாலம் கட்டுறாங்க, இது ஒரு பாலம் பாலம் கட்டுறாங்க, ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜோட ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேலே லோடு அப்ளை பண்ணுவாங்க, லோடு நிறைய லோடு, இது வந்து லோடு கொடுப்பாங்க, அது மேலே ஒரு பெரிய ஒரு வேலையை செலுத்துவாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்க, மேலே ஒரு பயங்கர லோடை கொடுக்கும்போது இந்த பிரிட்ஜ் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த பிரிட்ஜ் வந்து உடையாது, தட் மீன்ஸ் அதில் இந்த பார்ட்டிக்கல் ஆசிலேஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எந்த டேம்பிங்குமே ஆகலை, எந்த ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷனுமே ஆகலைன்னா கரெக்டாக இருக்கும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் மெயின்டைன்ட் ஆசிலேஷன். இதில் எந்த வித அலை இயக்கம், ஒரே மாதிரியான அலை இயக்கம், நிலையான அலை இயக்கம் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு பேர். அதனால இந்த ஆசிலேஷன் கான்செப்டை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா சிவில் இன்ஜினியரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரும் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரெசனன்ஸ்னு ஒன்று, ரெசனன்ஸ், ரெசனன்ஸ் அந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இதுக்கு வச்சுக்கோங்க, இதே மாதிரி தான் டைம் அண்ட் திஸ் இஸ் தி ஆம்பிளிட்யூட். இந்த ரெசனன்ஸ்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இரண்டு வேறுபட்ட அதிர்வெண்கள், ஆர் ரெண்டு ஒரே மாதிரியான அதிர்வெண்ணோ அல்லது இரண்டு வேறுபட்ட அதிர்வெண்ணோ ஒன்றோட ஒன்று மோதும்போது, ரெண்டு ஃப்ரீக்வன்சி, டூ ஈக்குவல் ஃப்ரீக்வன்சிஸ், இப்போ ரெண்டு ஃப்ரீக்வன்சி, ரெண்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் நான் வந்து மோத விடுறேன். இப்போ இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் மோதும் போது இந்த வைப்ரேஷன் will be maximum. See, this object has its own vibration and this has its own vibration. இது ரெண்டும் மோதும் போது இது ரெண்டோட வைப்ரேஷனும் அதிகமாக இருக்கும், அந்த வைப்ரேஷனுக்கு பேர் தான் ரெசனன்ஸ், தட் இஸ் அ மேக்ஸிமம் வைப்ரேஷன். அப்போ ரெண்டு ஒன்னோட ஒன்று கொலைட் பண்ணும்போது மேக்ஸிமம் வைப்ரேஷன் விழிப்போம் திருப்பி வரும். ஸோ திஸ் மேக்ஸிமம் வைப்ரேஷன், இதுக்கு பேர் தான் வீச்சுன்னு சொல்லுவோம், அல்லது இதுக்கு பேர் ரெசனன்ஸ், ரெசனன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எல்லா இன்ஜினியருமே, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், இசி, எல்லாருமே இந்த சிஆர்ஓ ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர் பார்த்தது மாதிரி இது எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வேவ் மோஷன், நிறைய வேவ் மோஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஆசிலேஷனை பார்த்தோம், ரெசனன்ஸில் எங்கே பார்த்தோம், டிவி, ரேடியோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவியை டியூன் பண்ணுறோம், டிவியை டியூன் பண்ணால் கரெக்டாக ஃபிகர் தெரியல, அந்த பிக்சர் கரெக்டாக தெரியல, டியூன் பண்ணுவோம். டியூன் பண்ணும்போது என்ன அர்த்தம்னா, அந்த ரெசனன்ஸை மேட்ச் பண்ணுறேன்னு அர்த்தம், இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ஜெக்ட்டும் மேட்ச் பண்ணுறேன்னு அர்த்தம். அதே மாதிரி டிவி, ரேடியோவில் அதான் மேட்ச் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த வேவ் மோஷனை நான் அடுத்து பார்க்கணும்னா, வேவ் மோஷனை ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ், லாங்கிட்யூடல் வேவ் மோஷன். ஸோ த ஹோல் ஃபேமிலி ஆஃப் வேவ் மோஷன் இஸ் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ், the longitudinal wave, the transverse wave motion and the longitudinal wave motion. ipo or wave irukku, this is a wave, or wave poiyittu irukku. ipo for simple example, eppadi wave demonstrate pandraduna, neera visualize pandraduk or example, simple example eduthu,
ஒரு தண்ணி ஒரு கிட தண்ணி ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல வந்து ஒரு கள்ள தூக்கி போட்டோம்னா அப்படியே அலையை உருவாக்கிட்டே இருக்கு. இல்லை சில நேரங்கள் நம்மளே விளையாண்டுக்கிட்டு போவோம், ஒரு ஒரு நல்ல ஒரு பிளேட் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கல் எடுத்துகிட்டு போயிருந்தோம், அந்த கல் அப்படியே ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் அதில் அகேன் யூ கேன் சே தட் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் அப்ளை. ஒரு கல் மேலே விழுந்தோன்னே அந்த வாட்டர் வந்து ஒரு புஷ் ஆக்ஷன் நம்ம ரியாக்ட் பண்ணுது. கல் மேலே விழுது ஆக்ஷன், அந்த வாட்டர் மேலே தள்ளுறது ரியாக்ஷன், நியூட்டன்ஸ் தேர்ட் லா அங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ தண்ணி மேலே ஒரு கல் அப்படி போகும்போது அப்படி ஜம்ப் பண்ணி போகும். அதே கல்லை தூக்கி டம்புன்னு போட்டோம்னா அதுலேருந்து அலை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதைத்தான் இந்த அலை இந்த வேவ்னு சொல்கிறோம். அந்த அலை என்ன சொல்கிறோன்னா தேர் ஆர் டூ டைப்ஸ் இன் டூ இந்த வேவ், அந்த அலை இயக்கம் அல்லது அந்த அலை நகர்தலை பற்றி இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குறுக்கலை இயக்கம், டிரான்ஸ்வர்ஸ் வேவ் தமிழில் குறுக்கலை இயக்கம் சொல்லுவோம். அதே மாதிரி லாங்கிடியூடல் வேவ்னா நெட்டலை இயக்கம், இது குறுக்கலை இது நெட்டலை. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட் ஏன்ற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு தண்ணிக்குள்ள தூக்கி போறோம்னா அதனால ஒரு வைப்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். தி வேவ் மோஷன் ஆர் த வைப்ரேஷன் ஆஃப் த பாடி, இஃப் த வைப்ரேஷன் ஆஃப் தி பாடி இஸ் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ், தட் வேவ் இஸ் டு பி தி ட்ரான்ஸ்மிட். அதாவது அலையோட இயக்கத்துக்கு செங்குத்தா இந்த பாடியோட அதிர்வு இருந்துச்சுன்னா, இந்த ஆப்ஜெக்டோட அதிர்வு அலையோட இயக்கத்துக்கு செங்குத்தா இருந்துச்சுன்னா, இது இப்படி போயிட்டு இருக்கு, இதுதான் அலையோட இயக்கம் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, ஆனா வைப்ரேஷன் இப்படி நடக்குது. சோ தட் மீன்ஸ் இப்படியே போய்கிட்டு இருக்கு. சோ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் எப்படி டிஃபைன் பண்றோம்னா, தி வைப்ரேஷன் ஆஃப் த பாடி ஆர் ஆஃப் கோர்ஸ் தி வைப்ரேஷன் ஆஃப் த பாடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி டைரக்ஷன் ஆஃப் ப்ரோபகேஷன் ஆஃப் தி வேவ். அந்த வைப்ரேஷன் ஆஃப் த மூவ்மெண்ட் ஆஃப் த பாடி, ஒரு பாடி இப்படியே வைப்ரேஷன் அதிர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு, அதிர்வு ஏற்படுத்த இப்படியே போய்கிட்டே இருக்கு. எதுக்கு போய்கிட்டுனா பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன், செங்குத்தாக செல்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லாங்கிடியூடல் வேவ் பார்த்தோம்னா இந்த வைப்ரேஷனுக்கு இது டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பெர்பெண்டிகுலராக போச்சுன்னா இங்கே லாங்கிடியூடல் வேவ் பேரலாக போகும், அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் ஹியர் perpendicular to the direction of propagation of the wave is called your transverse wave. Longitudinal wave is the parallel to the direction of the propagation of the wave. Direction of propagation of the wave, what I mean is the particle vibration solra adey vibrate aayi aayi poiittu irukku nu solrom, adha longitudinal wave. So in the longitudinal wave, either how to find out this longitudinal wave, there is an equation called the this equation is used to find out the longitudinal wave. This is C is called here, C is where C is the velocity of sound and E is like Young's modulus, let us say Young's modulus or elastic modulus. Young's modulus or elastic modulus, and rho is the density. So that means using this equation, the velocity of sound, either the sound produced by transverse motion or the sound produced by longitudinal wave motion, can be found out using this equation. That means the velocity of the sound wave can be determined using this equation, that C is equal to square root of E over rho. அப்ப எந்த ஒரு சவுண்டும் நீ எந்த ஆப்ஜெக்ட்ல போனாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் சரி, இந்த சவுண்ட் வேவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு இந்த அலை இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றோம், இல்லை இப்படி இருக்குன்னு சொல்றோம். ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த அலைக்கு ஒரு நீளம் இருக்கு, இந்த அலை இருக்கு, இதான் ஒரு அலை, இந்த அலைக்கு ஒரு நீளம், இந்த நீளம் இது ஒரு அலை, இது ஒரு வேவ் லைன். ஒவ்வொரு அலைக்கும் ஒரு வேவ் லைன், திஸ் இஸ் வேவ் லைன், இந்த வேவ் லைன் இங்க இருந்து இது வந்து முகடு, இது ஒரு முகடு, இது அகடு, முகடு அகடு முகடு அகடு மாறி மாறி வருது, நோட் ஆன்டி நோட், அதாவது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது வந்து மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த மாதிரி மாறி மாறி வந்துதான் ஒரு வேவை ப்ரொடியூஸ் பண்ணும். தட் வேவ் ஹேஸ் இட்ஸ் ஓன் லென்த் கால்ட் தி வேவ் லென்த். வேவ் லென்த் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் கிரஸ்ட் ஆர் ட்ரஃப், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சஸிவ் கிரஸ்ட் ஆர் ட்ரஃப்,
அடுத்தடுத்து உள்ள இரண்டு முகடுகளுக்கோ அல்லது அடுத்தடுத்து உள்ள இரண்டு அகடுகளுக்கோ உள்ள தூரம் தான் அலைநீளம் சொல்றோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சஸிவ் அடுத்தடுத்த இது ஒன்னு இருக்கு இது ஒன்னு இதுக்கு அடுத்தடுத்த தூரத்தை தான் என்ன சொல்றோம்னா அலைநீளம் சொல்றோம். அப்ப இந்த அலைநீளத்துக்கும் அலைநீளம் அதிர்வெண் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இது மூணு சேர்த்து ஒரு ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷன் கூட பண்ணலாம் C is equal to this nu lambda இப்படி ஒரு ஈக்குவேஷன் சொல்லலாம். அப்ப இந்த ஈக்குவேஷனும் the velocity of sound can be calculated using this equation. அப்ப இது என்ன சொல்றோம் இந்த ஈக்குவேஷன் C இது வந்து அதிர்வெண் nu இது I mean frequency this is the wavelength. அப்ப இந்த velocity of sound இதை வச்சும் கண்டுபிடிக்கலாம் அல்லது இந்த வெலாசிட்டி ஆஃப் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி வெலாசிட்டி ஆஃப் லைட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ அது மேட்டர் தேர்ஃபோர் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டை கண்டுபிடிக்கிறது இந்த ஈக்குவேஷன் அல்லது இந்த ஈக்குவேஷன். ஸோ திஸ் ஈக்குவேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல் மீடியம் அண்ட் திஸ் ஈக்குவேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்போ தேர்ஃபோர் போத் த ஈக்குவேஷன்ஸ் கேன் பி யூஸ் டு ஃபைண்ட் அவுட் த சவுண்ட் வேவ். த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ் இஸ் ரஃப்லி 340 meter per second the velocity of sound wave sometimes ஒரு சில புக்ல வந்து 320 னு போட்டுருப்பா ஒரு சில புக்ல 340 னு போட்டுருப்பா 330 னு போட்டுருப்பா depends okay okay now just come back to this one. So appa idu longitudinal wave paathom transverse wave paathom and wavelength la paathirukom. So another wave called the plane progressive wave அப்புறம் ஸ்டேஷனரி வேவ் ஸ்டேஷனரி வேவ். இப்ப இது ரெண்டு பார்ப்போம். இப்ப பிளேன் ப்ராக்ரெசிவ் வேவ் பார்க்கணும். இப்ப ஒரு வேவ் வந்து பிளேன் ப்ராக்ரெசிவ் வேவ் இஸ் தி ஆன்கோயிங் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த வேவ் ஆன்கோயிங் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல். சோ இப்படியே போய்கிட்டே இருக்கும் பிளேன் ப்ராக்ரெசிவ். சோ இட் இஸ் எண்ட்லெஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். சோ இதை எப்படி சொல்லலாம் சோ ஆன்கோயிங் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிகல் இஸ் கால்ட் அ பிளேன் ப்ராக்ரெசிவ் வேவ் ஆர் சிம்பிளி ப்ராக்ரெசிவ் வேவ். அதுக்கு பதில் இப்போ இது வந்து பிளேன் ப்ராக்ரெசிவ் வேவ்னு சொல்லுவோம். இப்போ அதே நேரத்தில் இந்த இது வந்து ப்ராக்ரெசிவ் வேவ் ப்ராக்ரெசிவ் வேவ்னு சொல்லுவோம். இப்போ அந்த வேவை இப்போ சப்போஸ் இந்த வே இப்படி இங்கேருந்து போயிட்டு இருக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து இப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ நான் இந்த வேவை ரெண்டு எப்படி எண்ட் ஜஸ்ட் இஃப் யூ ஹேவ் டூ எண்ட்ஸ் டூ ரிஜிட் எண்ட்ஸ் இப்போ இந்த இடம் இருக்கு இங்கே ஒன்று இருக்கு. இப்போ இங்கிருந்து ஒரு வேவ் இப்படி போய் இப்படி இப்படி போகுதுன்னா அகைன் இட் வில் கம் பேக் லைக் திஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இப்படி போயிருக்கு இப்படி போயிருக்கு திருப்பி இந்த எண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த எண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால என்ன திருப்பி இப்படி வருது திருப்பி இப்படி வருது. அப்போ எகைன் இந்த எண்டுக்கு வந்துருச்சு அப்போ ரிஜிட் டூ எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. ஸோ தட் மீன்ஸ் யூ கேன் ப்ரொடியூஸ் அ வே பட் இந்த டூ ஃபிக்ஸ்டு எண்ட்ஸ் ரெண்டு எண்டுக்கு இடையில இதை போடலாம். அப்போ இந்த வேவுக்கு பேர் என்னன்னா ஸ்டேஷனரி வேவ் நிலையான அலைகள் நிலையான அலைகள். இப்போ இந்த ஸ்டேஷனரி வேவில் என்ன செய்யலாம் இங்கே இந்த ஸ்டேஷனரி வேவ்ல சோ இதனா இது நோட் இது ஆன்டி நோட் இது நோட் இது ஆன்டி நோட் இது நோட் இது ஆன்டி நோட். அதாவது முகடும் அகடும் மாறி மாறி கிடைக்கிறது பேர் தான் ஸ்டேஷனரி வேவ். ஸோ அதுதான் இங்கே கிடைக்கும் முகடு அகடும் மாறி மாறி. ஸோ நோட் மீன்ஸ் த வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் மினிமம் தட் இஸ் தட் மீன்ஸ் ஜீரோ. ஆன்டி நோட் த வைப்ரேஷன் இஸ் மேக்ஸிமம் அதிகமாக இருக்குது அது ஒரு பார்ட்டிகலோட ஒரு துகளோட அதிர்வு வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குது இங்கே வந்து துகளோட அதிர்வு குறைச்சிருக்கு இதான் ஸ்டேஷனரி வேவ். அண்ட் பிளேன் ப்ராக்ரெசிவ் அப்படியே போய்கிட்டு இருக்குது பிளேன் ப்ராக்ரெசிவ். இது எங்க யூஸ் பண்றோம் இந்த பிளேன் ப்ராக்ரெசிவ் இதெல்லாம் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டார்ட். சோ இப்போ இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் சோ இப்போ ஆசிலேஷன் வேவ் மோஷன் பத்தியும் பேசிட்டோம். இப்போ ஜஸ்ட் கம் பேக் டு आवर பிசினஸ் டேட்டா தென் we are going to discuss the title acoustics and ultrasonics.
இப்போ இன்டென்சி இந்த அக்கோஸ்டிக்ஸ் அல்ட்ராசோனிக் டிஸ்கஸ் பண்ணுறதுல இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த சவுண்டும் லவுட்னஸ் கான்செப்டும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சவுண்டுவே நம்ம எகைன் கிளாசிஃபை இன்டூ தர் ஆர் டூ டைப்ஸ் சவுண்ட் கேன் பி. இந்த சவுண்டு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று த பிளசன்ட் சவுண்ட், அது சவுண்ட் எனர்ஜி விச் இஸ் பிளசன்ட் த ஹியூமன் ஏர். ஒரு கேட்கறது ரொம்ப இனிமையாக இருந்துச்சுன்னா அது வந்து பிளசன்ட் சவுண்ட் சொல்கிறோம். அதே நேரம் இது வந்து அன்பிளசன்ட். இந்த அன்பிளசன்ட் சவுண்ட் என்ன சொல்லணும், நாய்ஸ்னு கூட சொல்லணும், இதை நாய்ஸ்னு கூட சொல்லணும். அப்போ இந்த சவுண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இருக்கு, இது எப்படி இது பிளசன்ட் சவுண்ட் அன்பிளசன்ட் சவுண்ட்னா, இப்போ ஒரு பாட்டு நம்மளுக்கு கேட்கறதுக்கு இனிமையாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிளசன்ட் சவுண்ட். நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிளசன்ட் சவுண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்டை நீங்கள் கேட்கலாம். Sound எப்படி which is this is the music, this is the music, it is a sound, is a pleasant music, and the நம்ம காதுக்கு கேக்குறதுக்கு இனிமையா இருக்குிறது பேர் music னு சொல்வோம். இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்டோம் அப்ப அது வந்து pleasant sound சொல்வோம். இப்போ அதே நேரத்துல நம்ம காதுக்கு கேக்குறதுக்கு நம்மளுக்கு கேக்குறதுக்கு இனிமையா இருக்க கூடாது, அதே நேரத்துல ஒரு noise உருவாக்கணும். இந்த noise இப்போ உதாரணம் பார்த்தனா இப்படி இருக்கு, இது இது வந்து நமக்கு இனிமையா இருக்காது காதுக்கு, இது காதுக்கு இனிமையாவே இருக்காது, அதுக்கு பேர் unpleasant sound சொல்வோம் சார் noise. எனவே இந்த ரெண்டு சவுண்டுமே இது எதை பொறுத்து இருக்குன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி. இது செறிவு, இதை பொறுத்து இருக்கு, இந்த செறிவை பொறுத்து தான் இருக்கு. எந்த செறிவுனா ஒளி செறிவை பொறுத்து இருக்கு. ஒளி செறிவு, ஒளி இந்த ஒளி அது லைட், அது வேற, இது இந்த ஒளியை பொறுத்து இருக்கு, ஒளி செறிவை பொறுத்து இங்கே இருக்கு. இது அன்பிளசன்ட் அண்ட் பிளசன்ட் சவுண்ட் சொல்லுங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சவுண்ட் ஹவு டு மெஷர் த சவுண்ட் எனர்ஜி அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பேசிக்கலி சவுண்ட் எனர்ஜி இஸ் அ மெக்கானிக்கல் எனர்ஜி விச் கேன் பி ட்ராவல் த்ரூ லிக்யூட், கேஸ் அண்ட் சாலிட். இட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலி, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல் மீட். இது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி, இது எது வழியாகவும் ட்ராவல் பண்ணும், எது வழியாகவும் நகர்ந்து போகும் அப்படின்றது சவுண்ட் எனர்ஜி. அப்போ இந்த சவுண்ட் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ் இங்கே என்ஜினியரிங்கில் எங்கே யூஸ் பண்ணுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நம்ம மியூசிக் கேட்டோம், இந்த மியூசிக் ஒரு பாட்டு நம்மளுக்கு இனிமையாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ ஆடியோ நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஆடியோ அல்லது நாய்ஸ் கண்ட்ரோலில் இந்த அக்கோஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அக்கோஸ்டிக் என்பது ஒளியியல், சவுண்டை பற்றி படிக்கிறது, ஆடியோ நாய்ஸ் கண்ட்ரோலில் படிக்கலாம். அல்லது அதே இது வேற எங்கே யூஸ் பண்ணுறோம், என்ஜினியர்ஸ் வேற எங்கே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, வைப்ரேஷன் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணலாம். வைப்ரேஷன் கண்ட்ரோலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வைப்ரேஷன் கண்ட்ரோலில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக எனக்கு பழைய படம், ஒரு படம் கூட வந்துச்சு, ரமணான்ற ஒரு படம். பக்கம் ஒரு ஒரு இடத்துல வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பெரிய பிஸ்டன், ஒரு பெரிய ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கும், பள்ளம் தோண்டிட்டு இருப்பாங்க, அல்லது ஏதோ புதுசாக ஒரு பில்டிங் கட்டியிருக்கா, பெரிய பள்ளம் சவுண்ட் வந்துட்டு இருக்கும், ரொம்ப பயங்கரமான சவுண்ட் வரும். அந்த அதிர்வில் பக்கத்தில் இருக்க பில்டிங் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். அந்த வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்றது, ஐ மீன் அந்த சவுண்டை எவ்வளவு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அவங்க யூஸ் பண்ற மெஷினோட சவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அக்கோஸ்டிக் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் டெசிபல் அக்கோஸ்டிக் த சவுண்ட் இன்டென்சிட்டி கேன் பி மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசிபல். அல்லது தி யூனிட் ஆஃப் சவுண்ட் இஸ் டெசிபல் சொல்லுங்க. யூனிட் ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி, இந்த சவுண்ட சத்தத்தை என்ன அழகால் அளக்கலாம்னா டெசிபல் டிபி. இப்போ உதாரணமா கேட்கும் நம்மளுக்கு ஒண்ணுமே, அதாவது த த்ரெஷ்ஹோல்ட் சவுண்ட் சொல்றோம். த்ரெஷ்ஹோல்ட் சவுண்ட்னா ஜீரோ டெசிபல் இருக்குது, காதே கேட்காது, ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு பதில் மெதுவா இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், என்னோட பேச்சு வந்து உங்களுக்கு கேக்குது, பக்கத்துல கேக்குது, பக்கத்து கிளாஸ் கேக்குது, இல்ல பக்கத்து பில்டிங் கூட சம்டைம்ஸ் கேக்கும், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் போக போக அது என்ன குறைய ஆரம்பிக்குது. தட் மீன்ஸ் நான் பேசுற பேச்சோட
சவுண்ட் அதாவது கான்வர்சேஷன். இந்த கான்வர்சேஷன் எவ்வளோ நேரம் தான் கான்வர்சேஷன் பேசுறதுக்கு? இப்போ இது வந்து த்ரெஷோல்ட். இந்த கான்வர்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெசிபல் நம்ம பேசும்போது, நம்ம பேசுறது அல்லது எல்லாருமே நம்ம ஜென்ரலாக ஆவரேஜ் டெசிபல் இன்டென்சிட்டி ஆஃப் த சவுண்டஸ் கான்வர்ஸ் பண்ணுறதுக்கு பேசுறதுக்குரிய எவ்வளோ டெசிபலில் பேசுகிறோம்னா 65 decibels, தட் இஸ் அ மேக்ஸிமம். ஒருத்தர் மெதுவாக பேசுவார், என்னங்க வாங்க ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க, இங்கேருந்து ஆப்ஜெக்ட் போங்க, சரி தட் மேபி ஒரு 40 decibels. பட் நான் பேசுறது மேபி 65 decibels. இப்போ இதையும் மீறி இப்போ சில சவுண்டோட இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு காட்டில் நிறைய இலைகள் கிடக்கு, ஒரு காஞ்ச இலை, ரசல்ஸ் ஆஃப் லீவ்ஸ், ரசல்ஸ் ஆஃப் லீவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க, காஞ்ச இலைகள், மர இலைகள், அந்த மர இலைகள் நடந்து போனோம்னா நம்மளுக்கு ஒரு சரக்கு பிரகாரம் ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டை மெஷர் பண்ணியிருக்காங்க. அந்த சவுண்டை த ரசல் ரசல்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அது எப்படின்னா 20 decibel. அதை மெஷர் பண்ணியிருக்காங்க. சரி, இது எல்லாமே அக்செப்டபிள் சவுண்ட், இன்டென்சிட்டி ஆஃப் த சவுண்ட் தான். இப்போ நான் ஒரு பாட்டு கேட்டோம், அதே பாட்டை ஒரு மேக்ஸிமம் சவுண்டு வச்சு தனிப்பட்ட ஆள் கேட்டோம்னா அதை வந்து ஒரு பிளசன்ட் சவுண்டாக இருக்க கேட்க முடியாது. இப்போ இங்கே இருக்க இந்த ஆடியோ அக்கோஸ்டிக் சிக்னலில் இன்னொரு சிஸ்டம் சொல்கிறேன். இப்போ என்னைய வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கிளாஸில், அதுக்கு பேர் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் சொல்கிறோம். இன்னொருத்தர் அங்கே கணேசன் விஜய் எல்லாரும் அங்கே எடுத்துட்ருக்கீங்க, வீடியோ எடுத்துட்ருக்கீங்க, அங்கே ஒருத்தர் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ இதுக்கு பேர் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம். நம்ம ஊரில் சிம்பிள் பாசல் சொல்ல மைக் செட்டு. இந்த மைக் செட்டு போடுறவங்களுக்கு அவங்க ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. அந்த ஆடியோ நாய்ஸ் கண்ட்ரோல் எங்கன்னா இந்த இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அக்கோஸ்டிக்ஸ் எங்கே வருன்னா அங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஆடியோ நாய்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க. அக்கோஸ்டிக்ஸ் சிக்னல் ப்ராசஸிங், அக்கோஸ்டிக் சிக்னல் ப்ராசஸிங்ல இது யூஸ் பண்றாங்க. அக்கோஸ்டிக்ஸ் இந்த சவுண்ட், தி இன்டென்சிட்டி ஆஃப் தி சவுண்ட் டெசிபல் மாற மாற அதுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுக்கு தகுந்த மாதிரி பை ப்ராசஸிங், பை எலக்ட்ரானிக் மேனிபுலேஷன், வாட் இஸ் கால் தி எலக்ட்ரானிக் மேனிபுலேஷன், சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம ஆம்பிளிஃபையர் ஆசிலேட்டர் இதெல்லாம் வச்சு இந்த அக்கோஸ்டிக் சிக்னல் ப்ராசஸிங் மூலமாக எவ்வளோ சவுண்ட் அதிகமாக இருந்தாலும் சரி அல்லது குறைச்சிருந்தாலும் சரி நம்மளுக்கு கேட்குறது மாதிரி ஒரு காதுக்கு கேட்குற இனிமையாக நம்ம கொண்டு வரலாம். அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டெசிபிளில் கொண்டு வர முடியும். அதுக்கு தான் இந்த அக்கோஸ்டிக் டிவைஸ் யூஸ் பண்ண, அக்கோஸ்டிக் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டாக உங்கள் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னும் அதோட முக்கியமான இந்த அக்கோஸ்டிக் டிவைஸோட முக்கியமான இன்னொரு அப்ளிகேஷன் என்னென்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு இதுல சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பேசும்போது ஒரு சவுண்ட் வருது, பேசாம இருந்த ஒண்ணு வருது, இப்ப சிறை காஞ்சு போன இலையோட சவுண்ட கூட கண்டுபிடிச்சிருக்காங்க, மெஷர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றோம். இப்ப இன்னொரு சவுண்டு, இப்ப நாய்ஸ், காதை பிளக்குற ஒளின்னு சொல்லுவாங்க. நம்ம தெரு தெருக்கு பார்த்தா அப்பப்ப சீசன், ஃபெஸ்டிவல் சீசன் டைம்ல மாரியாத்தா கூழ் ஊத்துறோம், அந்த சாமி கும்புறோம், இந்த சாமி கும்புறோம்னு சொல்லிட்டு பெரிய பெரிய குழாயும் பெரிய ஸ்பீக்கரை கட்டிட்டு இருப்பாங்க. இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். தி பியூட்டி இஸ் ரெண்டு ஸ்பீக்கருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல, ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்ப இந்த சவுண்டு இங்க வரும், இந்த சவுண்டு இங்க வரும், ரெண்டு ஓவர்ல பாயிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் காதை பிளக்குற ஒளின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளவுனா அதோட டெசிபல 120 decibel சொல்லிருக்காங்க. காதை பிளக்குற ஒளி, காதை கேட்காது அப்படின்னு சொல்றாங்க. The pain, actually, threshold of pain, காது வலிக்கக்கூடிய ஒரு சவுண்ட் வந்து இது, இதுன்னு மெஷர் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த அகஸ்டிக்ஸோட இன்னொரு இம்பார்ட்டன் அப்ளிகேஷன் என்னன்னா, இந்த ஒளியோட முக்கியமான இன்னொரு அப்ளிகேஷன், காது கேட்காதவங்களுக்கு ஒரு எய்ட், ஹியரிங் எய்ட். அக்கோஸ்டிக் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு ஹியரிங் எய்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஃபார் திஸ் யூசிங் திஸ் அக்கோஸ்டிக் இன்டென்சிட்டி அக்கோஸ்டிக் ஹியரிங் எய்டு யூஸ் பண்ணுறது மாதிரி இன்னொரு டிவைஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிவைஸ். ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிருக்காரு, ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாரு, அன்கான்சியஸாக இருக்காரு. அன்கான்சியஸ்னால் அவருக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஆனால் பட் ஸ்டில் இஸ் அலைவ், உயிரோட தான் இருக்காரு. ஆனால் என்ன நடக்குதுனே காரணம், அவரோட மூளையோட பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிருச்சு, அது ஃபங்க்ஷன் ஆகுறது குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவரோட அந்த பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா அவருக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு செயலை செய்யணும்.
இப்போ உதாரணமா ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் படிச்சுக்கிட்டீங்க, எக்ஸாம் படிச்சிருக்கீங்க, தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. அப்ப நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ற ஒரு டெக்னிக் என்னன்னா, தூக்கம் வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபாலோ டூ டெக்னிக்ஸ். எய்தர் உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சப்ஜெக்டை படிக்கலாம், அல்லது உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மியூசிக்கை கேட்கலாம். அப்ப தூக்கம் வரும்போது அந்த மியூசிக்கை கேட்டீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி உனக்கே உருவாகும். தட் மீன்ஸ் உன்னோட பிரெயின் வந்து திருப்பி ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அந்த கான்செப்ட்ல அதைத்தான் அங்கதான் இந்த அக்வஸ்டிக் கான்செப்டை இங்க யூஸ் பண்றாங்க. எங்க யூஸ் பண்றாங்கன்னா, அதாவது மூளையோட செல்களை, பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு காக்னிட்டிவ் நியூரோ சயின்ஸ் ஆஃப் மியூசிக் சொல்றாங்க. த அக்வஸ்டிக் இஸ் யூஸ்ட் இன் ஹியரிங் எய்ட்ஸ் அண்ட் ஆல்சோ which the concept acoustics used in cognitive neuroscience of music. ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி அன்கான்சியஸா இருந்தார்னா அவரை திருப்பி ஆக்டிவேட் பண்ண வைக்கிறதுக்கு அவருக்கு பிடித்தமான மியூசிக்கோ இல்ல ஏதாவது ஒரு பேச்சோ, அவருக்கு பிடித்தமான வசனமோ இல்ல ஏதாவது சொன்னோம் அப்படின்னா அவரோட மூளை கொஞ்சம் கொஞ்சமா வேலை பார்க்க ஆரம்பிக்கும். நம்ம சமீபத்தில் ஒரு படம் பார்த்துருப்போம், நண்பன்ற ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இருந்தார், இன்னொரு நண்பர் வருவார், அவரோட நண்பர் வந்து பேசிகிட்டே இருப்பார். இவர் இந்த ஆக்சிடென்ட் ஆனவர் அன்கான்சியஸாக இருப்பார். எப்போ பார்த்தாலும் அவரோட ஃபேமிலியை பற்றி நினச்சிட்டே இருப்பார். அம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்கணும், அக்காவுக்கு கல்யாணம் ஆகல, அப்பா இருமலில் இருக்கார், இப்படி அதே நினச்சிக்கிட்டே இருப்பார். அப்போ அவரோட ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு வருவார், இவரை பார்க்கறதுக்கு வருவார், அன்கான்சியஸாக இருக்காரு, இவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடித்தமான விஷயங்களை பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருப்பார். டே உனக்கு உங்க அம்மா சேலை வாங்கி கொடுக்குன்னு சொன்னீங்க, அங்கே பாரு சேலை கட்டி வர்றாங்க, பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு அப்படின்னு வாங்க. உடனே அவருக்கு அப்படியே ஒரு கை அப்படியே எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி இன்னொருத்தர் வந்து சொல்லுவார், உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிருக்கா, உங்க அக்கா கல்யாணம் அப்படி யார் தெரியுமா, இங்கே பாரு இவன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காமிப்பாங்க. உடனே அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிரத கொஞ்சம் கண்ணு முழிக்கிற மாதிரி இருப்பார். உடனே அவங்க அப்பா சரியாயிட்டார் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அவருக்கு பிடித்தமான ஒரு அன்கான்சியஸாக இருக்க ஒருத்தரை அவருக்கு பிடித்தமான விஷயத்த சொல்லும்போது அவரோட மூளையில் உள்ள செல்கள் எல்லா செல்லுமே அது தூண்டப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதை விட்டுட்டு இல்லை அவருக்கு அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அன்கான்சியஸாக இருக்கார், அவருக்கு பிடித்தமான ஒரு மியூசிக் ஏதாவது ஒரு பாட்டு போட்டோம்னா இந்த மூளையெல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அக்கோஸ்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டிவைஸ் எல்லாமே யார் செய்கிறா அப்படின்னா என்ஜினியர்ஸ் தான் செய்யணும் இந்த டிவைஸ் எல்லாமே. ஸோ இப்போ என்ன அதோ next is okay, so this is about the neuroscience is important now, cognitive neuroscience. அதாவது மியூசிக் எந்த அளவுக்கு ஒரு நோயாளியை கூட குணப்படுத்துது அப்படின்றது என்ஜினியரால தான் முடியும். ஏன்னா மியூசிக்ன்றது ஒரு 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 டிவைஸை ஃபேபி ஒரு டிவைஸை நீங்களா ஒரு புது டிவைஸை கொண்டு வந்து அந்த டிவைஸில் இருந்த அந்த மியூசிக்கை ஒரு நோயாளியை கூட குணப்படுத்த முடியுது, அது என்ஜினியரால தான் முடியும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பேச போகிறோம்னா இந்த அக்வஸ்டிக்ஸில் அடுத்து என்ன பேச போகிறோம்னா அக்வஸ்டிக்ஸ் அண்ட் அல்ட்ராசானிக்ஸ். அல்ட்ராசானிக்ஸ் அல்ட்ராசானிக் வே, இந்த பேசிக்கல் இந்த அல்ட்ராசானிக் வே, இது வந்து தமிழ்ல மீ ஒளிகள் அப்படின்னா மீ ஒளிகள் ஒரு அல்ட்ராசானிக் வே. அதாவது மனுஷனுக்கு கேட்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி, மனுஷன் சவுண்டை கேட்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் மனுஷன் கேட்கலாம் அப்படின்னா ஹியூமன் ஏர் கேன் ஹியர் இந்த சவுண்ட் எனர்ஜி அப் டு 20 கிலோஹெர்ட்ஸ் ஹியூமன் ஏர். நம்ம எப்படி அப்டூட், அதாவது 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் ஒரு சத்தம் இருந்துச்சுன்னா அதோட ஃப்ரீக்வன்சி அவ்வளவு இருந்துச்சுன்னா நம்ம மனுஷனால பேச முடியும், கேட்க முடியும். அதுக்கு மேலே போயிருச்சுன்னா இப்ப சவுண்ட் இந்த ஃப்ரீக்வன்சி இஸ் அபோவ் தி ஃப்ரீக்வன்சி இஸ் கிரேட்டர் தென் 20 கிலோஹெர்ட்ஸ், இதுக்கு பேர் என்ன சொல்றேன்னா அல்ட்ராசானிக் வேவ். இந்த அல்ட்ராசானிக் வேவை தான் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா அல்ட்ராசானிக் இமேஜிங், வாட் இஸ் கால்ட் ஸ்கேன் யூஸ் பண்ணுறாங்க, NDT நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், அதாவது ஒரு பெரிய இரும்பு இருக்கும், ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்கில் இல்லை ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் இருக்குது, நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு பெரிய லிஃப்ட் அசம்பிள் பண்ணியிருக்கீங்க, அந்த லிஃப்டில் இருக்க யூஸ் பண்ணுற இரும்பு ராடெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஃப்ளா இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த அல்ட்ராசானிக் டிடெக்டர், வாட் இஸ் கால்ட் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் இஸ் யூஸ்ட். அப்புறம் மெடிக்கல், அப்கோர்ஸ் மெடிக்கல் இமேஜிங் ஸ்கேனிங் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அல்ட்ராசானிக் இன்ஜினியர்ஸ் எங்கே யூஸ் பண்ணா, சோனார் சப்மரைனில் கடலோட ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அல்ட்ராசானிக் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ சி சப்போஸ் இஃப் தி ஃப்ரீக்வன்சி இஸ் கிரேட்டர் தென் 20 கிலோஹெர்ட்ஸ் திஸ் இஸ் கால்ட் அல்ட்ராசானிக் வேவ். நவ யூ கேன் ஆஸ்க் தி பர்சன்,
இந்த ஃப்ரீக்வன்சிஸ் லெஸ் தென் 20 ஹெர்ட்ஸ். இப்போ இது வந்து 20 ஹெர்ட்ஸுக்கு குறைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, லெஸ் தென் 20 ஹெர்ட்ஸ். இப்போ இதை என்ன சொல்லுவோம்னா, ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 20 கிலோஹெர்ட்ஸ் ஆனால் அல்ட்ராசோனிக் வேவ். இந்த ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தென் 20 கிலோஹெர்ட்ஸ்னா இதுக்கு பேரு இன்ஃப்ராசோனிக் வேவ். சுனாமி எச்சரிக்கை எல்லாம் எப்படி வருது நம்ம ஊர்ல எல்லாம் கிராமத்துல எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும், அவளுக்கு கேள்விப்படுங்க. பேய் வருதுன்னா நாய் குலைக்கும், ஒரு நாய் ஊழடுதுன்னா யாரோ அந்த ஏரியால சாக போறாங்க, இல்ல யாரோ ஏதோ ஆக போகுதுன்னு சொல்லுவாங்க. இல்ல அனிமல்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நாய் அங்கு ஓடிட்டு இருக்கும், இல்ல எருமை நின்றுட்டு இருக்கும், இல்ல மாடு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும், திடீர்னு கட்டத்துல அது குடிச்சிட்டே இருக்கும், நம்ம என்னன்னு தெரியாமலே முழிச்சுட்டே இருப்போம். அதுக்கு காரணம் அது ஏதோ ஒரு இண்டிகேட் பண்ணுது. அதுதான் நம்ம ஆளுக சயின்டிபிக்கா என்ன சொன்னா, சுனாமி எச்சரிக்கைன்றாங்க. அதாவது அது அனிமல்ஸ்னாலும் அது மட்டும் தான் டிடெக்ட் பண்ண, அதுக்கு மட்டும் தான் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் சென்சார். அப்போ அந்த அதிர்வெண், அந்த ஃப்ரீக்வன்சி லெஸ் தென் 20 ஹெர்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஃப்ராசோனிக் வேவ். இந்த இன்ஃப்ராசோனிக் வேவ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா சுனாமி, அதாவது செஸ்மாலஜி அப்படின்னு செஸ்மாலஜி அதில் யூஸ் பண்ணாது, சுனாமியில் யூஸ் பண்ணாங்க. ஸோ அல்ட்ராசோனிக் வேவ் இதில் நமக்கு அப்ளிகேஷன் சொல்லலாம், தி அல்ட்ராசோனிக் வேவ் அண்ட் எஸ். இப்போ இந்த அக்வாஸ்டிக்ஸ் அல்ட்ராசோனிக் வேவ்லையும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் which is again, so the, again I am telling you that ultrasonic mostly which involves, ultrasonic wave concept mostly are use panna poringa ECE, electronic and communication engineer, electronic and electrical engineer na nariya use panna poringa. Acoustic concept yaar use pannana, civil engineer, mechanical engineer nariya use panna poringa. So civil engineer ku indha mukkiyamaana concept mukkiyamaana avaru கான்செப்ட் வந்து ரிவர்பரேஷன். ரிவர்பரேஷன் அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க எதிர் முழக்கம் சொல்லுவாங்க தமிழ். ஒரு இந்த இப்ப இந்த ரூம்ல பேசிட்டு இருக்கேன், என்னோட சத்தம் இந்த செவத்துல பட்டு திரும்பி வருது, நான் பேசுறது அப்படியே கேட்டுட்டே இருக்கு, திருப்பி வந்து கேக்குது, திருப்பி வருது கேக்குது. அதாவது பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்ட், பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்ட் ஈவன் ஆஃப்டர் சவுண்ட் ஸ்டாப்பிங் சிக்னல், பெர்சிஸ்ட் திருப்பி திருப்பி கேக்குறதுக்கு பேர் வந்து ரிவர்பரேஷன் சொல்லுவோம். இந்த ரிவர்பரேஷன் கான்செப்டை எங்க யூஸ் பண்றாங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க ரிவர்பரேஷன். அப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம், அப்ப எக்கோனா என்ன? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட், யாரு பேசினாங்களோ அவங்க காதுக்கு திருப்பி கேட்கறதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட், திருப்பி வருது. இது வந்து திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்குது, பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்ட், இது வந்து ஒரே ஒரு தடவை திருப்பி வரும், அது பேர் எக்கோ, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். எனிவே இந்த ரிவர்பரேஷன் கான்செப்ட் அண்ட் எக்கோ ஆர் ரிவர்பரேஷன் டைம், ஆல் திஸ் கான்செப்ட்ஸ் ஆர் யூஸ் இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங். இப்போ ஒரு ஆடிட்டோரியம் பேசிட்டு இருக்கோம், இப்போ இந்த இடத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம், பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அதாவது மைக் சிஸ்டம் நல்லா இருக்கு, ஓகே ஃபைன். ஒரு சில ரூம்ல பார்த்தோம்னா என்ன பேசுறோம்னு, ஆனா பேசிக்கிட்டே இருப்போம், என்ன பேசுறோம்னு தெரியாது, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஓவர்லாப்பிங். இங்க இருந்து ரிஃப்ளெக்ஷன் வரும், இங்க இருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வரும், எல்லா சவுண்டும் ஓவர்லாப் ஆகி ஒரு நாய்ஸ். தெர்ஃபோர் அக்வாஸ்டிக் அண்ட் அல்ட்ராசோனிக்ஸ் யூனிட்ஸ் ஒரு டிஸ்கஸ் பண்றதுக்கு வி ஹவ் யூஸ்ட் ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ் மோஷன் கான்செப்ட். இன் ஆசிலேஷன், அப்கோர்ஸ் ஆசிலேஷன் என்னன்னு பார்த்தோம், டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்துருக்கோம், இந்த டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ரிலேஷன் சொல்கிறோம், அப்புறம் இந்த வெலாசிட்டி எவ்வளோ வேகத்தில் ஒரு சவுண்ட் வேவ் போகுது, அதுக்கு ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன், சி ஈக்குவல் நியூ லாம்டான்னு ஒரு ஈக்குவேஷன், சி ஈக்குவல் டு நியூ லாம்டான்னு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். தேட் ஈக்குவேஷன் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் அவுட் டு டிட்டர்மை த சவுண்ட் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் பார்த்தோம். அதேமாதிரி வேரியஸ் வேவ் பேட்டர்ன்ஸ் லைக் பிளேன் ப்ராக்ரஸ் வேவ் அண்ட் ஸ்டேஷனரி வேவ் அப்படிலாம் பார்த்தோம். அப்போ இந்த எல்லா ஆசிலேஷன் வேவ் கான்செப்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, பேசிக்கலி அக்வாஸ்டிக்ஸ் அல்ட்ராசோனிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் அக்வாஸ்டிக்கில் லவுட்னஸ்னா என்ன, சவுண்டுனா என்ன, சவுண்டு எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், பிளசன்ட் சவுண்ட்னா என்ன, நாய்ஸ் அன்பிளசன்ட் சவுண்ட்னா என்னன்னு பார்த்தோம். அது கூட காதுக்கு இனிமையாக்குறேன்னு சொல்கிறோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் அக்வாஸ்டிக்ஸோட எங்கெங்க
இதுக்கெல்லாம் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோ நாய்ஸ் கண்ட்ரோல் சிக்னலில், ஆடியோ லெவல் ஆடியோ சிக்னல் ப்ராசஸிங்கில் யூஸ் பண்ணுறத பார்த்தோம். அப்புறம் அல்ட்ராசானிக்ஸ் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பர்டிகுலர், அவங்க எப்படி இது அல்ட்ராசானிக் வேவ் விச் இஸ் யூஸ் இன் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், ஒரு என்டிடி ஃபிளாட் டிடெக்டரில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். And finally, this unit acoustics, for a building construction, sound order importance, how the sound intensity is important in the construction of the building is, of course, we discussed the sound intensity. So, kadaisla enna paathom, reverberation enna, reverberation time enna, and echo enna. What is the difference between these two? Idu rendu paathom, indha rendu concept dhaan building construction use pandranga, idha paathom. So, ungalku edha sandeham irundha kekkalam. The rest of, next, in the next class, maybe in the third or fourth class, we'll discuss the electricity and mechanism. The new title that we are going to discuss, the new title called Electricity and the Mechanism. Thank you.